அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பிரியாகாரகரான புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெறுகிறாருங்க. மிக வலுவாக ராசியின் அதிபதியாக மட்டுமல்ல நான்காம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சமும் ஆட்சி பலமும் பெறுவது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தையும் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகளை நிறைவாக பெற்றுத்தரப் போகிறாருங்க. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதி உச்சபலம் பெற்றிருப்பதால் அனைத்து வகையான நன்மைகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. சுக்கிரனும் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு சூரியன் மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெற்றுத்தரப்போகிறார். ஏனென்றால் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடு பாருங்க. இந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுவது நிறைந்த நன்மைக்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் அளவில்லாத நன்மைகள் மிக வலுவாக கிடைக்கும். பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் சிறப்பாக கைகூடும். ஆய்வழி உறவு முறைகளில் நினைப்பதை விட ஒற்றுமை அதீதமாக பிறப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். நிலவளங்கள் சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து லாபம் நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்குங்க. மனக்கசப்பு குடும்ப உறுப்பினர்கள் மாமன் மைத்துனர் வழியிலும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத தனலாபம் இந்த தருணத்தில் வருவதால் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. வித்யாகாரகரான புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கலைத்துறை அரசியல் துறையிலும் வியக்கத்தக்க வகையில் இனி யோகத்தின் உச்சம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகி இந்த தருணத்தில் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வித்யாகரகரான புதன் சிறப்பாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பதை விட பெண்மணிகள் நுணுக்கமாக எதிர்காலத்தை கணித்து செயல்படுவதற்கான யோகம் நிறைவாக மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன் அல்லது சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து வகையான சிரமங்களும் தடைகளும் விலகி சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை நிச்சயமாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.